வணக்கம். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, 40 HP டிராக்டர் பெஸ்ட்டு டிராக்டரில் எது ஃபியூவல் கன்சம்ஷன் நல்லா கொடுக்கும், கல்டிவேட்டரில் எவ்வளோ டீசல் கன்சம்ஷன் கொடுக்கும், ரொட்டவேட்டரில் எவ்வளோ டீசல் கன்சம்ஷன் கொடுக்கும், அந்த வண்டியோட ஹெச்பி எவ்வளோ, அதோட சிசி எவ்வளோ, அந்த வண்டியோட ஆர்பிஎம் எவ்வளோ, அதோடய சிலிண்டர் எவ்வளோ, எந்த டிராக்டர் வந்து அதிக மைலேஜ் கொடுக்குது, இது ஒரு பெஸ்ட் டிராக்டர் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணாதாங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பெல் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் தான் உங்களுக்கு நான் போடுற வீடியோ வந்து உடனுக்குடனே வந்து சேரும். இல்லைன்னா நீங்கள் வீடியோவை மிஸ் பண்ண வேண்டியது இருக்கும். மேலும் உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம கண்டிப்பாக அதுக்கு ரிப்ளை பண்ணுவோம். மேலும் எந்தெந்த டிராக்டரை பற்றி ரிவ்யூ பண்ணணும், எந்த டிராக்டரோட எந்த டிராக்டரை கம்பேர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கமெண்டில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த டிராக்டரை பற்றி நம்ம கமெண்ட் பண்ணுவோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம டாப் 10 ஃபியூவல் கன்சம்ஷன் டிராக்டரில் நம்பர் 10 ப்ளேஸில் இருக்கிறது ஜான்டீர் 51-05. இதோட ஹெச்பி பார்த்திங்கன்னா 40 HP. இதோட சிசி பார்த்திங்கன்னா 2900 CC இன்ஜினு. இது ஜான்டீரோட ஓன் இன்ஜினு. நம்பர் ஆஃப் சிலிண்டர் 3. இது வந்து 1000 மேக்ஸிமம் வந்து ரேட்டட் ஆர்பிஎம் வந்து 1900 RPM ப்ரொடியூஸ் பண்ணும். இதோட ரொட்டவேட்டர் ஃபியூவல் கன்சம்ஷன் பார்த்திங்கன்னா 5 லிட்டர் கன்சியூம் பண்ணும். இதோட கல்டிவேட்டர் ஃபியூவல் கன்சம்ஷன் பார்த்திங்கன்னா 3.5 லிட்டர் வரைக்கும் பர் அவருக்கு கன்சியூம் பண்ணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மகேந்திரா 415 Ti. இந்த வண்டியோட ஹெச்பி பார்த்திங்கன்னா 40 HP. இதோட சிசி பார்த்திங்கன்னா 2730 CC இன்ஜின். இது மகேந்திராவோட ஓன் இன்ஜின். நம்பர் ஆஃப் சிலிட்டர் வந்து 4. இதோட மேக்ஸிமம் ரேட்டட் ஆர்பிஎம் வந்து 2100 RPM. இதோட ரொட்டேட்டர் கன்சப்ஷன் பார்த்திங்கன்னா 5.5 லிட்டர் வரையும் பர் அவருக்கு வந்து டீசல் கன்சியூம் பண்ணும். இதோட கல்டிவேட்டர் கன்சியூம் பார்த்திங்கன்னா 3.5 லிட்டர் வரைக்கும் கல்டிவேட்டர் வந்து கன்சியூம். நெக்ஸ்ட் டிராக்டர் நம்ம பார்க்க போது வந்து சொனாலிக்கா DI-35 சிக்கந்தர் சீரியஸு. இந்த டிராக்டரோட ஹெச்பி பார்த்திங்கன்னா 39 HP. இந்த இன்ஜினோட சிசி பார்த்திங்கன்னா 2780 CC இன்ஜினு. நம்பர் ஆஃப் சிலிட்டர் 3. இதோட ரேட்டட் ஆர்பிஎம் பார்த்திங்கன்னா 1800 RPM. இதோட உங்களுக்கு ரொட்டவேட்டரோட கன்சப்ஷன் பார்த்திங்கன்னா 5.5 லிட்டர் பர் கொடுக்கும் பர் அவருக்கு. இதோட கல்டிவேட்டர் கன்சப்ஷன் பார்த்திங்கன்னா 3.5 லிட்டர்லேருந்து 4.5 லிட்டர் வரைக்கும் அதிகபட்சம் கொடுக்கும். இது பேஸ்ட் ஆன் டிரைவர் பர்ஃபார்மன்ஸை பொறுத்து தான் ஒரு டிராக்டரோட ஃபியூவல் கன்சம்ஷன் இருக்குது. அவங்க கரெக்டான கியர் ரேஞ்சில் கரெக்டான டயர் ப்ரெஷரில் பண்ணால் கண்டிப்பாக இந்த கன்சம்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வாங்க, நெக்ஸ்ட்டு நம்ம டிராக்டர் பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த நெக்ஸ்ட்டில் இருக்குது சிவராஜ் 744 FE. இந்த டிராக்டரோட ஹெச்பி பார்த்திங்கன்னா 39 HP இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இதோட சிசி பார்த்திங்கன்னா 2734 CC இன்ஜின். இதுவும் ஒரு 3 சிலிண்டர் இன்ஜின் தான். இதோட மேக்ஸிமம் ஆர்பிஎம் வேலை பார்த்திங்கன்னா 1800 RPM. இதோட ரொட்டோவேட்டரில் டீசல் கன்சப்ஷன் பார்த்திங்கன்னா 5.5 லிட்டர் கொடுக்கும். இதோட கல்டிவேட்டரில் டீசல் கன்சப்ஷன் பார்த்திங்கன்னா 3.5 லிட்டர்லேருந்து 4.5 லிட்ரு கொடுக்கும். 4 லிட்ரு நீங்கள் வந்து கரெக்டான கீர் ரேஞ்சில் கரெக்டான ஆர்பிஎம்மில் வச்சு நல்லா டயரு கரெக்டான பிஎஸ்எல் வச்சு ஓட்டிங்கன்னா கண்டிப்பாக 3.5 to 4 லிட்டர் ஒரு 3.5 லிட்டரில் நீங்கள் வந்து கல்டிவேட்டர்லாம் இல்லை கண்டிப்பாக ஓட்டலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டியூட்ஸ்பார் 3042E. இது ஒரு ஜெர்மன் மேக் கம்பெனி, எல்லாருக்கும் தெரியும் ஃபாரின் மேடு. இதோட ஹெச்பி பார்த்திங்கன்னா 42 HP. இதோட இன்ஜின் சிசி பார்த்திங்கன்னா 2500 CC இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இதோட சிலிண்டர் பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் சிலிண்டர் 3. இதோட மேக்ஸிமம் ரேட்டட் ஆர்பிஎம் வந்து 2000 RPM கொடுத்துருக்காங்க. இதோட ரொட்டவேட்டர் ஃபியூவல் கன்சம்ஷன் பார்த்திங்கன்னா 5 லிட்டர் வரைக்கும் கொடுக்கும் மேக்ஸிமம். நீங்கள் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற டிராக்டர் தான். இதோட ஃபியூவல் கன்சம்ஷன் கல்டிவேட்டரில் பார்த்திங்கன்னா 3.5 லிட்டர் வரைக்கும் கொடுக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஈச்சர் 380 சூப்பர் ப்ளஸ்ஸு. இது ஒரு இந்தியன் மேக் கம்பெனி. இது வந்து இப்போ வந்து MF கம்பெனி டஃபர் நிறுவனம் வந்து இந்த கம்பெனி வந்து வாங்கிட்டாங்க. இப்போ அவங்கட்டிலேருந்து தான் அந்த ப்ரொடக்ஷன் வந்து வந்துட்டுருக்குது. இந்த டிராக்டரோட ஹெச்பி பார்த்திங்கன்னா 40 HP. இதோட சிசி பார்த்திங்கன்னா 2500 CC இன்ஜின். இது ஒரு 3 சிலிண்டர் இன்ஜினு. இதோட ஆர்பிஎம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 2150 RPM ப்ரொடியூஸ் பண்ணும். இதோட ஃபியூவல் கன்சப்ஷன் பார்த்திங்கன்னா ரொட்டவேட்டரில் வந்து 5 லிட்டர் பர் அவருக்கு கொடுக்குது. கல்டிவேட்டரில் பார்த்திங்கன்னா 3.5 லிட்டர் கொடுக்குது.
மற்ற டிராக்டரை அந்த டியூஸ்பயரு ஜாண்டியரை கம்பைன் பண்ணுறப்ப இதோட ரேட் வந்து உங்களுக்கு கம்மியாகவே கிடைக்கும். இல்லை வேறு டிராக்டருக்கு போனீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு சைடு கீர் ஆப்ஷனு இதெல்லாம் கிடைக்காது. ஆனால் ஈச்சரில் கம்மியான அமௌண்ட்டில் உங்களுக்கு சைடு கீரு, டியூவல் கீரு, டியூவல் பிடிஓ, ரிவர்ஸ் பிடிஓ எல்லாமே கிடைக்கும். ஈச்சரில் உங்களுக்கு ரேட்டும் கம்மியாக இருக்கும், உங்களுக்கு ஃபியூவல் கன்சம்ஷனும் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வாங்க, நம்ம இப்போ பார்க்க போகிறது நியூ ஹோலாண்ட் 30-37 TX. இந்த 30-37 மூணு வெர்ஷன் இருக்குது, 30-37 TX அப்படின்ட்டு நிறையா வெர்ஷன், மூணு வெர்ஷனும் இருக்குது. அதில் டிஎக்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதோட ஹெச்பி பார்த்திங்கன்னா 39 HP. இதோட இன்ஜினோட சிசி பார்த்திங்கன்னா 2500 CC இன்ஜின். நம்ம முன்னே பார்த்தா ஈச்சரு வித் டியூஸ்வேர் அது எல்லாமே 2500 CC இன்ஜினு தான். நம்பர் ஆஃப் சிலிண்டர் வந்து 3. இதோட ஆர்பிஎம் பார்த்திங்கன்னா 2500 RPM வந்து மேக்ஸிமம் ரேட்டட் ஆர்பிஎம். இதில் ஃபியூவல் கன்சம்ஷன் பார்த்திங்கன்னா ரொட்டவேட்டரில் மேக்ஸிமம் 5 லிட்டர் பர் ஹவருக்கு போகும். இதோட கல்டிவேட்டர் கன்சம்ஷன் பார்த்தினா 3-3 லிட்டர் போகும். இந்த ட்ரீட்டர் இந்த டிராக்டர்லேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைட் கீர் ஆப்ஷன் கிடைக்கும், வித் 8x8 ஃபார்வேர்டு சின்க்ரோசெட்டில் கீர் கிடைக்கும், வித் ரிவர்ஸு கீர் கிடைக்கும், வித் லிப்டோமெட்டிக் கிடைக்கும். கம்மியான ரேட்டில் வந்து நல்ல ஒரு அதிக ஒரு டெக்னாலஜி ஃபியூச்சர்ஸ் இருக்குது டிராக்டரில், இதுவும் ஒன்று. நெக்ஸ்ட்டு வாங்க, நம்ம MF 1035D பிளானட்ரி ப்ளஸ் இதை பற்றி பார்ப்போம். இந்த டிராக்டரோட ஹெச்பி பார்த்திங்கன்னா 40 HP. இது ஒரு 2400 CC இன்ஜின். இதோட சிலிண்டர் பார்த்திங்கன்னா 3-சிலிண்டர் இன்ஜின். இதோட மேக்ஸிமம் ஆர்பிஎம் பார்த்திங்கன்னா 2500 இதோட மேக்ஸிமம் ஆர்பிஎம். இதோட ரொட்டவேட்டர் கன்சப்ஷன் பார்த்திங்கன்னா 1 ஹவருக்கு 5 லிட்டர் கொடுக்கும் மேக்ஸிமம். இதோட கல்டிவேட்டர் ஃபியூவல் கன்சப்ஷன் பார்த்திங்கன்னா 3-3.5 லிட்டர் கொடுக்கும். MF 1035DI. நெக்ஸ்ட்டு நம்ம டாப் 2 பொசிஷனில் இருக்கிற டீசல் கன்சப்ஷன் கொடுக்குற டிராக்டரை பற்றி பார்ப்போம். இது ரெண்டு தான் டாப் 2 இருக்குது. பக்கம் வந்து பவர் ட்ராக் 439 ப்ளஸ். இதோட இன்ஜின் ஹெச்பி பார்த்திங்கன்னா 41 HP. இதோட சிசி பார்த்திங்கன்னா 2339 CC இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இதோட சிலிண்டர் பார்த்திங்கன்னா 3-சிலிண்டர் இன்ஜின். இதோட ஆர்பிஎம் பார்த்திங்கன்னா ரேட்டட் ஆர்பிஎம் வந்து 2200 RPM. இதோட ரொட்டவேட்டரில் டீசல் கன்சம்ஷன் பார்த்திங்கன்னா 1 ஹவருக்கு 4 லிட்டர் கன்சம்ஷன் படும். அதே கல்டிவேட்டரில் பார்த்திங்கன்னா 2.5-3 லிட்டர் வரைக்கும் தான், மேக்ஸிமம் 3 லிட்டர் தான் கொடுக்கும். நீங்கள் நல்ல ஒரு டயரில் காற்று ப்ரெஷரு வித் நல்ல ஒரு ஆர்பிஎம் ஸ்டாண்டர்டு ஆர்பிஎம் கம்பெனி சொல்கிற ஆர்பிஎம்மில் வச்சு நீங்கள் நல்ல கீர் செட்டில் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 2.5 லிட்டர் தான் கொடுக்கும் கல்டிவேட்டரில். நெக்ஸ்ட்டு நம்ம நம்பர் 1 பொசிஷனில் இருக்க டிராக்டர் பார்த்திங்கன்னா போர்ஸ் பலவான் 400. இந்த டிராக்டரோட ஹெச்பி பார்த்திங்கன்னா 40 HP. இதோட சிசி பார்த்திங்கன்னா 1947 CC இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு 3-சிலிண்டர் இன்ஜின் தான். இதோட ரேட்டட் ஆர்பிஎம் பார்த்திங்கன்னா 2300 மேக்ஸிமம் ஆர்பிஎம். இதோட ரொட்டவேட்டர் ஃபியூவல் கன்சம் பார்த்திங்கன்னா 1 ஹவருக்கு 4 லிட்டர் கொடுக்கும். இதோட கல்டிவேட்டர் பார்த்திங்கன்னா 2.5-3 லிட்டர் வரைக்கும் கொடுக்கும். உள்ளத்துலேயே வந்து ஒரு 40 HP நல்ல ஒரு மைலேஜ் கொடுக்குற ஒரு டிராக்டர் வந்து ஃபோர்ஸ் பலவான். நம்ம இப்போ டாப் 10 உள்ள மொத்த ஃபியூவல் கன்சப்ஷனில் எது பெஸ்ட்டாக கொடுக்குது அப்படின்ட்டு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அடுத்தது வந்து லைவ் டெஸ்ட்டு, கிரவுண்டில் வந்து ஃபீல்ட் டெஸ்ட்டு வந்து டிராக்டர் ரன் பண்ணி எது நல்ல ஒரு ஃபியூவல் கன்சம்ஷன் கொடுக்குதுன்ட்டு நம்ம டெஸ்ட் பண்ணி லைவாகவே வீடியோ போடுவோம். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து இணைஞ்சிருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வரும், அதை கண்டிப்பாக மறக்காமல் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ரொம்ப ஒரு வீடியோவாக நம்ம போட்டுவிட்ருக்கோம், நண்பர்கள் வந்து கமெண்ட் பண்ண. நெக்ஸ்ட்டு வீடியோ நம்ம என்ன போட போகிறோம்னா, ஒரு நண்பர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார் குபேட்டா விஸ் யான்மார்க்கு டிராக்டரை பற்றி போடுங்க அப்படின்ட்டு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ அதை தான் போகலான்ட்ருக்கோம். இல்லை வேறு ஏதாவது வீடியோ பற்றி நீங்கள் கம்பேர் பண்ணணும்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அதை வந்து அடுத்தடுத்து எல்லா வீடியோவும் எல்லா டிராக்டரையும் பற்றியும் கண்டிப்பாக நம்ம வந்து கம்பேர் பண்ணி போடுவோம். மேலும் எந்த ஒரு சந்தேகம் வந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அதை நம்ம உடனே ரிப்ளை பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.